பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறது என்ற ஒரு பிரச்சனை மிக நீண்ட நாட்களாக அரசு கவனத்திற்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல காற்று மாசுபடுகிற நிலையும் இருக்கிறது என்ற அந்த பிரச்சனையும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த புற்றுநோயை பொறுத்தவரை அங்கே வந்து ஐஆர்டி மெடிக்கல் காலேஜில் அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை முதல்ல ஒரு மருத்துவர் அதற்காக இருந்திருக்கிறார். இப்பொழுது அவர் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். எனவே அதற்குன்னு ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கலாங்கிறதுக்காக இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதற்காக ஒரு ப்ரொப்போசல் அனுப்பி அதுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதே போல் குடித நீர் பிரச்சனையை பொறுத்தவரை அதில் இப்போ சென்னிமலை ஒன்றியத்தை பொறுத்தவரையிலும் இந்த பாதிப்பு அங்கே தான் இருக்குது. பெருந்துறையினா கூட சென்னிமலை ஒன்றியத்தில் தான் அந்த பாதிப்பு அதிகமாக போய்விடுகிறது. சென்னிமலை ஒன்றியத்துக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது விரைவாக முடியும். அப்படி முடிகிற பொழுது இந்த பிரச்சனை தீரும். ஆனாலும் கூட விவசாயிகளுக்கு அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டால் விவசாயம் செய்வதோ அல்லது வந்து ஆடு மாடுகளை வளர்த்துவதோ இதெல்லாம் பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குது. அதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை நாங்கள் எடுக்க ஏற்பாடு செய்கிறோம். என்ன வந்து சட்ட விதிகள் இருக்கிறதோ அதை வந்து முழுமையாக இண்டஸ்ட்ரீஸ் கடைபிடிக்கணும். அவங்க வந்து தண்ணியை வந்து இஷ்டம் போல் திறந்து விட்டுறது, மழை பெய்கிறப்ப திறந்து விட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை வந்து கண்டுபிடித்தோமானால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இழுத்து மூடுறது தவிர வேறு வழி இல்லை.